கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கொட்டப்பாடி ஜெ ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஹீரோ டிசம்பர் 20 முதல் சல்மான்கான் பிலிம்ஸ் தயாரிப்பில் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கொட்டப்பாடி ஜெ ராஜேஷ் வழங்கும் தபாங் 3 டிசம்பர் 20 முதல் இவங்களால வந்து தீமை தான் நடக்கும், இதை நெருப்பு வைக்கிற கூட்டம், இதை அனுமதி
பரம்பரை இது மக்களுக்கு ஆகாது அப்படின்னு அன்னைக்கே தந்தை பெரியார் முடிவு செய்தார். அப்ப அவங்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்க எங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாற்றை படிச்சா தெரியும் இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. அப்ப 1942-43 மதுரையில் நடந்த இந்து மகாசபை மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் திவான் பகதூர் சீனிவாச சாஸ்திரியார். திவான் பகதூர் அவர் மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர். அந்த மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக திவான் பகதூர் கே எஸ் ராமசாமி சாஸ்திரி. பேரை சரியா சொல்லிடுறேன், திவான் பகதூர் கே எஸ் ராமசாமி சாஸ்திரி அண்ணா அவர்கள் அந்த சாஸ்திரியார் அப்படின்னு தான் சொல்றார். அவருடைய உரையில இந்த திராவிடம் ஆரியம் எல்லாம் சும்மா புழுகு, இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரிகள். எப்ப 42 எங்க மதுரையில் அதை வச்சு எழுதுறார். ரெண்டாவது இந்த திராவிட மாரியங்கிறதெல்லாம் தப்பு, ஆரியர்களை வெறுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் வரதராஜர் நாயுடு காங்கிரஸ்ல இருந்து எழுதுறார். அண்ணாவுக்கு சரியான கோபம். திவான் பகதூர் சாஸ்திரி எழுதுறது பரவாயில்ல, இந்த வரதராஜனுக்கு எதுக்கு? அப்பதான் அந்த டாக்டர் வரதராஜன் அவர்களை போன்றவர்களை நீங்க யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா அப்படின்னு இந்த ரெண்டையும் இணைச்சு டாக்டர் வரதராஜன் அவர்களுக்கு சொல்லுவதை போல அவரை போன்ற பல சச்சூத்திர தமிழர்களுக்கு சொன்னதுதான் ஆரியமாயி. அதுல அவர் கொடுத்திருக்கிற வரலாறு, நாம் இந்து அப்படின்னு சொல்றீங்களே, இந்து என்பதற்கு டி ஏ சாமிநாத ஐயர் வெளியிட்ட ஜெம் என்கிற டிக்ஷனரி, அந்த ஜெம் டிக்ஷனரி என்ன விளக்கம் சொல்லுது, அந்த விளக்கப்படி நீயும் நானும் இந்துவா? அல்ல. இந்து என்பவர் யார்? ஒரு 15 நூல்களை அண்ணா படித்த நூல்களை பட்டியல் போடுறாரு. அதெல்லாம் பட்டியல் போட்டுட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, இவ்வளவு நூல் வேதகால இந்தியா, பழைய இந்தியா, ஆரிய இந்தியா, யார் யார் எழுதினாங்க, இவ்வளவு ஆராய்ச்சியாளர்களிடமும் தப்பிவி, பிறகு நம்மிடம் வரட்டும் வீர சவார்க்காரும் வீர வரதரும் திவான் பகதூர் சாஸ்திரியாரும். வீர சவார்க்கார் யாரு? இன்னைக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றார், நான் வீர சவார்க்கார் அல்ல மன்னிப்பு கேட்பதற்கு. இப்பதான் வடநாட்டுக்காரர்களுக்கு யார் வீர சவார் வீரரா? அவரு 3 தடவை மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காருங்க பிரிட்டிஷ் அரசுக்கு, 3 தடவை. He was obediently. ஆமா, அவர் வீர் சவார்க்கர். அவரை வந்து இவங்க சொல்றாங்க, அதை வச்சுக்கிட்டே இவங்க நம்ம ஊர் தம்பி எல்லாம் வீரகுமார் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. வீர் சவார்க்கர் பரம்பரை. அவருக்கு பேர் என்னன்னா இவங்க பெரிய பட்டம். 3 தடவை மன்னிப்பு கடிதம். அந்த மன்னிப்பு கடிதம் எழுதியவர் தான் உங்களுடைய மாவீரர்கள், அவங்க தான் உங்களுடைய வரலாற்று நாயகர்கள். இதையெல்லாம் எழுதிட்டு இன்னைக்கு மதமாற்றம் பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, அதை பத்தி அன்னைக்கு அண்ணா சொல்றாரு, பழசு பழசுன்னு பேசுறீங்களே, இக்காலத்து மத நிலையை பற்றி நாம் முக்கியமாக கருத வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. அதாவது நல்லா பாத்துக்கங்க, நம்ம எப்படி காலத்தால் முன்னோடிகள் அப்படின்னா, அண்ணா எழுதின இந்த ஒரு குறிப்பு போதும், தற்காலத்தில் குடும்பத்தில் இருக்கும் ஒருவன் ஒரு மதத்தை விட்டு வேறு மதத்தை தழுவினால் நம்ம ஒத்துக்கிறோம். குடும்பத்தில் இருக்கும் ஒருவன் ஒரு மதத்தை விட்டு வேறு மதத்தை தழுவினால் அவனை சாதியில் சேர்த்துக் கொள்வது வழக்கம் இல்லை. ஆனால் சங்க காலத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொருவரும் தம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்த மதத்தை வேண்டுமானாலும் அனுசரிக்கலாம், அதனால் அவனுக்கு யாரொரு குற்றமும் ஏற்படாது, குடும்பத்தால் அவனை நீக்குவதும் இல்லை. இது அக்கால தமிழர்களுடைய விரிந்த மனப்பான்மையும் நாகரீக உணர்வையும் காட்டுகிறது. ஐயா மணிமேகலை பற்றி சொன்னாங்க, ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டும். ஏன்னா மணிமேகலை மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த பாத்திரத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க மணிமேகலை போன ஊர் காஞ்சிபுரத்தில், அங்கே எல்லாரும் என்ன சமய கணக்கர்தம் திறங்கேண்ட காலை, மணிமேகலை போய் இப்படி போறாங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, என்ன கூட்டம் நடக்குது, போய் உட்கார்ந்துக்கிறாங்க, அப்படி போய் உட்கார முடியும், அவ்வளோ
படிக்கணும், ஆரியமாயை படிக்கணும். அதனால தான் அவர்களுக்கு அண்ணாவை பற்றி சொல்றதுல இருக்க ஒரு எரிச்சல், ஏன் அவ்வளவு புத்தகமும் இருக்க இரண்டே இரண்டு நூல்கள் அப்போது தடை செய்யப்பட்டது. மூன்றாவது தான் ராவணகாவியம். முதல்ல தடை செய்யப்படுவது தந்தை பெரியாருடைய பொன்மொழிகள், அடுத்தது இந்த ஆரியமாயி. இந்த ரெண்டுக்கும் தடை நீக்கப்படுவதற்கே அத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னா இந்த புத்தகத்தை அவர்கள் எவ்வளவு எதிரியாக கருதி இருக்கிறார்கள், இந்த நூலை கண்டு எவ்வளவு அஞ்சி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த ஆரிய மாயையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள்லாம் வந்து வருத்தப்படாதீங்க, இங்கே வந்திருக்கிறவங்க கொஞ்சம் வயது கூடியவர்கள் அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம கூட்டங்களையே கேட்காத இளைஞர்கள் தந்தை பெரியாரை தேடியிருக்கிறார். நீங்கள் ஒரு சிலையில் கை வைப்பேன் அப்படின்னு யாராவது பேசுனா அங்கே வந்து கூடி உட்காருகிற இளைஞர்கள் நம்மளை படித்தவங்க வரல, அவங்களா தேடுறா மூச்சு திணறும் போது ஆக்சிஜனை தேடுகிற உடல் இயற்கை போல இந்த பார்ப்பனர்களுடைய அந்த ஆதிக்கமும் திமிரும் அவங்க பேசுகிற பேச்சும் அந்த ரெண்டு பேர் பேச்சை கேட்டா அவன் தானா பெரியார தேடும். என்ன கேட்கனா ஏங்க இவங்களெல்லாம் விரட்டாம விட்டாருன்னு கேட்டு என்ன பேசுறா இவன் சொல்றா நீ அவனை விரட்டு இவனை விரட்டுன்னு ஏன் இவங்களை விரட்டாம விட்டாரு? அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. ஐயா அண்ணா அவர்கள் ஆரியமாயிலேயே சொல்றாரு, நாம் முடிவு செய்திருக்கிறோம் இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு. எதை விரட்டுவதற்கு? ஆரியர்களை அல்ல, ஆரியத்தை விரட்டுவதற்கு. இதை யாராவது இப்படி தெளிவாக கொள்கையாக சொல்லியிருக்காங்களா? நான் இவங்க என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்களை விரட்டு, குடியுரிமை கொடுக்க மாட்டோம், குடியுரிமை சட்டம் என்ன சட்டம்? நீங்க இத்தனை ஆண்டுக்கு முன்னால இந்த நாட்டில் பிறந்தவங்க நிரூபிங்க, நமக்கு நாளைக்கு நோட்டீஸ் வருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்க தாத்தாவுக்கு ஒரு பத்திரம் இருக்கலாம், பத்திரம் இல்லாதவங்க அப்ப மனுஷன் இல்லையா? ஒரு பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, இவர் தான் உங்க தாத்தாங்கிறதுக்கு என்ன சார்? நீங்க இந்த நாட்டோட குடிமகன் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை ஆண்டு கோர்ட்ல நடப்பீங்க? தூக்கி போய் எங்கேயாவது உள்ள வச்சிருவாங்க. யாருக்காக இதை பண்றீங்கன்னு கேட்டா அந்த மூணு நாட்டுல இருந்து வர்ற இந்து அகதிகளுக்காக பண்றோம்னா அட அறிவாளிகளே, இந்து அகதிகளுக்காக பண்ணா அகதி சட்டத்தை உண்டாக்கு, அகதிகளுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க, அதை விட்டுட்டு குடியுரிமை சட்டத்தை திருத்துற அப்படின்னு இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை நீ இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை என்று சொல்லுகிற இந்த முயற்சி நாளைக்கு இந்துன்னு சொன்னாதான் இந்தியர் என்ன செய்வோம் நம்ம? நான் இந்து இல்லை, எனக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கோம், அப்ப அவங்களாம் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா? இப்படி ஒரு வேலையை ஒரு அரசு ஆரம்பிக்குதுன்னா அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டியது ஆரிய மாயை. அது மட்டுமல்ல, அண்ணாவினுடைய அத்தனை எழுத்துக்களும் இந்த இனத்தினுடைய அறிவு கருவூலம், அதை இன்றைக்கு இந்த மக்களிடம் கொடுத்ததற்காக தொகுத்ததற்காக ஒரு பெரிய வெளியீட்டு பணியை ஏறத்தாழ 2 ஆண்டுகள் தூங்காமல் சரியாக உண்ணாமல் தன் உடல்நலத்தை கூட பார்த்து கொள்ளாமல் இந்த பெரும் பணியை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்ததற்காக ஐயா விளவிழக்காரர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.